ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே இளம். இன்றைக்கி நம்ம சேனலில் புறா வளர்ப்பு பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து கேஜ் வந்து எத்தனை டைப்பில் இருக்குது அப்படின்றத பற்றியும், பிஜியனோட வெரைட்டிஸ் பற்றியும், அதை எப்படி வளர்க்கணும் அப்படின்றத பற்றியும் என் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு இப்போ வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்னென்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஜியன்ஸை பற்றி. இந்த பிஜியன்ஸ் மோர் தென் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடியே ஹியூமன்ஸோட ரொம்ப ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய ஒரு பேர்டு. இந்த பேர்டை பற்றி நம்ம பார்க்கலாம், எப்படி வளர்க்குறது, எதில் வளர்க்குறது. இந்த வீடியோ வந்து முக்கியமாக ஹாபிக்காக வளர்க்குறவங்களுக்கும் ஒரு ஸ்டார்டர்ஸ்க்காகவும், புதுசாக நான் இப்போ தான் பிஜியன்ஸ் வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஜியன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராட்லி த்ரீ டைப்ஸ் ஆஃப் பிஜியன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நார்மல் கோயிலில் அந்த மாதிரி இடத்துல இருக்கிறது, இல்லை வீட்டில் வளர்க்கக்கூடிய நார்மல் பிஜியன்ஸ். ரெண்டாவது ஃபேன்சி பிஜியன்ஸ். அடுத்தது மூணாவது வந்து ரேசிங் பிஜியன்ஸ். ஸோ நம்ம என்ன புறா வளர்க்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேஜ் செட்டப் வச்சுருக்கணும். இந்த கேஜ் செட்டப்லேயும் பார்த்தோன்னா அதையும் மூணு டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ரேக் ராக்காக அடித்து ஒரு செட்டப் வச்சுக்கலாம். இன்னொரு செட்டப்பு ரூம் மாதிரி கட்டி அதுக்குள்ளே தனியாக ரேக் மட்டும் அடித்து வச்சுக்கலாம். மூணாவது கேஜ் ப்ரீடிங். ஸோ இந்த மூணு டைப்பில் நம்ம எது சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃப்ரீயாக விட்டு தான் பழக்குவேன் அப்படின்னா வெறும் ரேக் மாதிரி அடித்து வீட்டு மாடியில் வச்சுக்கலாம். கொஞ்சம் நிழலாக இருக்கிற இடத்துல வச்சுக்கிட்டோன்னா புறாக்கள் போயிட்டு வந்து அதில் தங்குவோம். ரெண்டாவது, நான் வந்து ஃபேன்சி பேர்ட்ஸ் வளர்க்க போகிறேன், இல்லை நார்மல் பிஜியில் வளர்க்க போகிறேன், ஆனால் வந்து எனக்கு வந்து வெளியில் போக வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே நான் வளர்த்துக்கிறேன், இல்லை மாடியிலேயே ஒரு ரூமில் வச்சு நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னா இது ரெண்டாவது டைப். ஒரு ரூம் மாதிரி வச்சு அதுக்குள்ளே நீங்கள் ரேக் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து கேஜ் டைப். இந்த கேஜ் டைப் யார் வளர்ப்பாங்க அப்படின்னா, இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதாவது ப்ரீடர்ஸ். ஸோ அந்த ப்ரீடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்தந்த புறாவுக்கு ஏற்ற மாதிரி கேஜ் வந்து டிசைன் பண்ணுவாங்க. அதாவது ஹைட் இவ்வளோ இருக்கணும், பிரெத் இவ்வளோ இருக்கணும், லெங்க் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த புறாக்களில் ஃபேன்சி வெரைட்டியில் சின்ன சின்ன வெரைட்டி, இல்லைன்னா நம்ம நார்மல் பிஜியனில் உள்ள நார்மல் பிஜியன் எடுத்துட்டோம் அப்படின்னா, இது எல்லாமே வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற பறவைகள் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ முஸ்கி எடுத்துக்கலாம், இல்லை அவுல் எடுத்துக்கலாம், இல்லைனா ஷார்ட் ஃபேஸ் எடுத்துக்கலாம், கட்டமூக்கு, இல்லைன்னா சாட்டின், இந்த மாதிரி சின்ன சின்ன வெரைட்டி பிஜியன்ஸ் எடுத்துகிட்டோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம கேஜிலே வச்சு வளர்த்துக்கலாம். ஸோ இந்த கேஜோட சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, 2 அடி நீளம், 1.5 அடி அகலம், 1.5 உயரம். இந்த கேஜ் செட்டப் இருந்தாலே போதும், அழகாக ப்ரீட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பெரிய வெரைட்டியாக போனீங்க, அதாவது ஒரு ஃபேன்டைல், இல்லைன்னா ஜீராஸ், இல்லைன்னா ஆஸ்திரேலியன், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய வெரைட்டி போனீங்க அப்படின்னா ஹைட்டு கொஞ்சம் கூட்டிக்கணும், லெங்க் பிரத்தையும் கொஞ்சம் கூட்டிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2.5 அடி நீளத்துக்கு 2 அடி உயரம், 2 அடி அகலம். அதாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த புறாக்கள் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சு பெருசாகி கொஞ்சம் வெளியில் வந்ததுமே அடுத்த முட்டை வச்சிடும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு பொறிச்ச குஞ்சுக்கும் ஊட்டிக்கிட்டு இருக்கும், சரியா? அப்போ அந்த கேஜுக்குள்ளே 4 புறா நிற்கணும், ப்ளஸ் அந்த முட்டை வைக்கிறதுக்கு இடம் இருக்கணும். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. ஸோ இந்த மாதிரி நம்ம கேஜ் செட்டப் பண்ணிக்கலாம். இதோட பெரிய பெரிய இன்னும் கொஞ்சம், ஃபார் எக்ஸாம்பிள் கிங், இல்லைன்னா அமெரிக்கன் ஃபேன்டைல், இந்த மாதிரி போயிட்டிங்கன்னா 3x3x3, சரியா? ஸோ இந்த லெவலில் நம்ம வச்சோம் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம போடுற சாப்பாடு வந்து செமிக்கணும். செமிக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடணும், பறக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக அது பண்ணி ஆகணும். ஸோ இல்லை அப்படின்னா அதுக்கு சிக்னஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எங்கள் வீட்டை எடுத்துகிட்டோம் அப்படின்னா, நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். இந்த ரூமோட லெங்த்து பிரெத்து வந்து 6 அடிக்கு 6 அடி, உயரம் வந்து 5 அடி. ஸோ இதுக்குள்ளே நான் ரேக்கும் செட் பண்ணியிருக்கேன், கேஜும் செட் பண்ணியிருக்கிறேன். இந்த கேஜ் ஏன் செட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இங்கேயும் ரேக் அடிச்சிருக்கலாம், பட் என்ன ஆகுதுன்னா ஒரு சில நேரத்தில் கிராஸ் ப்ரீடிங் ஆயிடுது. அதாவது வேறு வெரைட்டி மேலும் வேறு ஒரு வெரைட்டி ஃபீமேலும் க்ராஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து
சிக்ஸ் வந்து வேறு மாதிரி வரும். ஸோ அது வந்து நார்மல் பிஜியன் ரேட்டுக்கு தான் போகும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஒரு சிலது மட்டும் நான் பிரித்து வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ ரேக் மட்டும் வச்சு அடிக்கிறோம் அப்படின்னா அந்த ரேக்கோட சைஸ் எவ்வளோ இருக்கும் இருக்கணும் அப்படின்னா ஒரு 1 அடி கிட்ட இருந்துச்சுன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். 1 அடி உயரம், 1 அடி அகலம், 1 அடி டெப்த்து. ஸோ இவ்வளோ இருந்தாலே போதும். இல்லை சின்ன வரை சின்ன புறாக்களுக்கே நான் வைக்க போகிறேன்னா 3/4 அடிக்கு 3/4 அடியே பெஸ்ட்டு. ஸோ அதுவே போதும். அதே மாதிரி நீங்கள் ரேக் வைக்கும்போது எக்ஸ்ட்ரா ரேக்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு 5 ஜோடி இருக்குது அப்படின்னா ரேக் வந்து ஒரு 10 ரேக் இருக்கணும், இல்லை ஒரு 7-8 ரேக்காவது கட்டாயம் இருக்கணும். ஏன் அப்படின்னா 2-3 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து ஒரு புறா அடக்காகும், இன்னொரு புறா அதே கேஜிலேயே வெளியில் நிற்கணும்னு அவசியம் கிடையாது, வெளியில் இன்னொரு இதில் போய் உட்காந்துருக்கும். இல்லை இடம் இல்லை அப்படின்னா சண்டை போடும். ரெண்டாவது, எல்லா ரேக்லேயுமே நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த பாக்ஸ் வச்சுருவோம் அந்த ப்ரீடிங்க்காக, ஒரு சின்ன கப் மாதிரி வச்சு அதில் மண் இல்லை எதுனாலும் போட்டு வச்சுக்கலாம். இல்லை புல் போட்டோன்னா புல்லோ இல்லை வைக்கலோ போட்டோன்னா அதை எடுத்து கூடு கட்டிக்கிடும். ஸோ இப்போ எல்லாத்துலேயும் இருக்கிறதுனால ஒரு செட் ஆஃப் சிக்ஸ், ஃபஸ்ட்டு செட் ஆஃப் சிக்ஸ் வந்து ஓரளவுக்கு க்ரோ ஆனதுமே அடுத்து வந்து அது ப்ரீடிங்க்காக முட்டை வைக்கிறதுக்கு இடம் தேடும். அப்போ வந்து இடம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டாயம் வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபீடிங். ஸோ ஃபீடிங் வந்து ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் பிஜியனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நார்மல் பிஜியனுக்கு நீங்கள் கம்பு மட்டும் போட்டாலே போதும், மீதி அது வேறு எங்கேயாவது போய் பக்கத்தில் மில்லுலேயோ இல்லை வேறு எங்கேயோ இல்லை பக்கத்து வீட்டில் போயோ எங்கேயோ போய் அது சாப்பிட்டு வந்துடும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, அதுக்கு ரொம்ப நல்ல இம்யூனிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது வந்து எல்லா வெதருக்கும் நல்லா தாங்கி இருக்கும். இது நம்ம லோக்கல் நார்மல் குவாலிட்டி. இதே நீங்கள் ஃபேன்சி ஐட்டோன்னு போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தனித்தனியாக ஃபுட்டு போட்டாகணும். தனித்தனியாக இந்த சென்ஸ், நீங்கள் ஃபேன்சிக்கு ஒரு மாதிரி போடணும், ரேசிங் பிஜியனுக்கு ஒரு மாதிரி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரேசிங் பிஜியன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து 7 மணி நேரம், 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் கூட மேலே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அவ்வளோ தூரம் அது வந்து ஃப்ளைட்லேயே இருக்கும். ஸோ அவ்வளோ தூரத்துக்கு அது ஃப்ளைட்லேயே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டாமினா இருக்கணும். ஸோ ஸ்டாமினா கூட்டுற மாதிரி ஃபுல் ப்ரோட்டீன் அந்த மாதிரி ஹை குவாலிட்டி சீட்ஸ் தான் அதுக்கு போடுவாங்க. இதே இது நம்ம ஃபேன்சி ஐட்டத்துக்கு ரொம்ப ஹை குவாலிட்டி போக தேவையில்லை, பட் அதுலேயும் ஹை குவாலிட்டி இருக்கணும். இப்போ எங்களோட வீட்டில் இருக்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன போடுறோன்னு பார்த்தோன்னா, கம்பு மெயினாக இருக்கும், வெள்ளை சோளம், சிகப்பு சோளம், மக்காச்சோளம், கொண்டக்கடல, பாசிப்பயிறு, நிலக்கடல, பொரிகடல கப்பி பொரிகடலன்னு சொல்லுவாங்க, தோலோடு சேர்ந்துருக்கும். இது போக நெல். ஸோ இது எல்லாமே நம்ம கலந்து போடுவோம். அதாவது ஹை ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் இருக்கணும், ஃபேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடணும். அதே மாதிரி ஒரு சில தானியங்கள் ஒரு சில சீசனுக்கு போட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், கோதுமை வந்து நீங்கள் வெயில் காலத்தில் போட முடியாது, ஏன்னா அது ரொம்ப சூடு. ஸோ ரொம்ப சூடுங்கிற போது அது வந்து லூஸ் மோஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் கோதுமை தவிர்க்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நம்ம சீட் மிக்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா ஹை குவாலிட்டியாக பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற இந்த வைம்ராலோ இல்லை ஆஸ்ட்ரோவெட்டோ இல்லை லைஃப் 52 இந்த மாதிரி மெடிசின்ஸ்க்கு நம்ம போக தேவையில்லை, எல்லாமே நேச்சுரலாகவே புறாக்களுக்கு கிடைச்சிரும். அடுத்து பார்த்தோன்னா இந்த புறாக்கள் வந்து குளிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப விரும்பும். ஸோ வெயில் காலத்தில் இல்லைன்னா நல்ல வெயில் அடிக்கிற நேரத்தில் ஒரு டப், ரொம்ப உயரமாக இல்லாமல் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிற டப்பு வச்சோன்னா எல்லாமே நல்லா குளிச்சுட்டு நல்லா காஞ்சிரும். இது அதுகளுக்குமே ரொம்ப முக்கியம். ஹீட்டு, உடம்பு பாடி ஹீட்டு குறையும். அதே மாதிரி அதில் இருக்கிற ஒரு சில அந்த பெயின் இல்லை பூச்சிகள் எல்லாம் கொஞ்சம் தண்ணியில் படும்போது செத்துடும். ஓகே, இப்போ புறாவோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தாச்சு, கேஜஸ் எப்படி வைக்கணும்னு பார்த்தாச்சு, என்ன சைஸில் வைக்கணும்னு பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பிஜியன்ஸுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதாவது எதிரிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீடு. ஏன்னா வீட்டில் யார் வீட்லேயுமே புறா வளர்க்குறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அது வந்து நம்ம அவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா அந்த புறா அழுகிற மாதிரி சவுண்டு கொடுக்கும், அதுதான் மெயின் ரீசனாக சொல்லுவாங்க. அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, அது வந்து மேட்டிங் கால். பட் எது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த புறாவில் இருக்கிற அந்த சின்ன சின்ன செல்லுன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன அந்த ரெக்கையோட ஒட்டி ஒரு சின்ன பூச்சி இருக்கும். இந்த பூச்சி வந்து நம்ம மேலே பட்டுச்சுன்னா அப்படியே ஊறும். எப்படி இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஒட்டி இந்த புறா கூடு இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் வீட்டில் எடுத்துட்டோன்னா மாடியில் புறா கூடு இருக்குது, மொட்டை மாடியில், நாங்கள் கீழே இருக்கோம். ஸோ அங்கேருந்து இங்கே ஊறி வராது.
ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஜன்னல் ஓரமாகவோ இல்லை ரொம்ப கிட்டக்கையோ இந்த இது வச்சோன்னா கொஞ்சம் மேலே ஊறுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்காக தான் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எலி, பூனை, நாய். ஸோ இதிலேருந்து பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கிளைமேட், இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ எப்போல்லாம் ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆகுதோ, அதாவது நல்லா வெயில் அடிச்சுட்டு டக்குன்னு மழை பெய்யுது, இல்லை நல்ல மழை காலம் இருந்துட்டு டக்குன்னு வெயில் அடிக்குது அப்படின்னா இந்த இதுக்கு புறாக்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஓவர் ஹீட் இருந்தால் லூஸ் மோஷன் வரும். ரொம்ப மழை பெஞ்சு தண்ணி தேங்கிச்சு அப்படின்னா சளி பிடிக்கும். சின்ன குஞ்சுகளுக்கு ரொம்ப கொசு தொல்லை இல்லை ஒரு சில வைரஸ்னால் என்ன பண்ணுன்னா பொக்கலம் பொக்கலமாக வரும், அம்மன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி புறாக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அடுத்து வர்ற வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நெக்ஸ்ட்டு பிஜியனை பற்றின பார்ட் 2 வீடியோ வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறோம். இது மாதிரி பிஞ்சஸ் பற்றின வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் JEE LM சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.